பெருமதிப்பிற்குரிய நல்லி செட்டியார் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லாரும் கமல் சார் பேச்சு கேட்கணும்னு காத்துருக்கனால நான் அதிக நேரம் எடுத்துக்கல. சமீபத்தில் அவருடைய களத்தூர் கண்ணம்மாலேருந்து நான் பார்த்துட்டு வரேன். இப்போ சமீபத்தில் பாபநாசம் படம் பார்க்குறது நான் யோகா சார்லாம் போயிருந்தோம். ஒரு குறிப்பிட்ட காட்சி வரும்போது அப்புறம் வெளில உட்காந்துட்டேன். இன்னும் கேட்டார், ஏன் நீங்கள் படத்தில் அப்போ போய் வெளில உட்காந்தீங்கன்னு. இல்லை, அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் கமல் சார் அடிப்பாங்க, அது என்னால் பார்க்க முடியாது. அதுக்கான ஏன்னா நான் இது மலையாளத்தில் பார்த்தேன், அதை மோகன்லால் இருக்குத. எனக்கு சின்ன குழந்தைகளோட அவர் பார்த்ததுனால என்னை கதைன்னு நான் நினைக்க முடியலன்னு சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப அதாவது அற்புதமான படம். இதாவது இந்த மாதிரி இது அவரால் தான் ஆக்ட் பண்ண முடியும். பாபநாசனுடைய சிறந்த விட்டு காரணம் என்ன அதே மாதிரி இன்னைக்கு வந்திருக்கார் எங்கள் ஊருக்கார். நான் காஞ்சிபுரம், சின்ன காஞ்சிபுரம் செட்டி தெரு, அவர் அந்த பக்கம் சென்னை தெருவில் இருந்தேன். படித்ததுலாம் வந்து செங்கல்பட்டில் படித்தார். அவரும் ஸ்ரீதர் சாரும் ஒன்றாவே படித்தாங்க. முதல்ல இங்கே பெரியவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கோம், அந்த காலத்தில் சினிமா பாட்டு தான் 78 ஆர்பிஎம்மில் வந்தது. முதல்ல வந்து ஒரு என்ன சார், அந்த காமெடி செக்ஷன் மட்டும் தனியாக ஒரு ரெக்கார்டு போட்டது கோபு எழுதின அந்த கல்யாண பரிசில் வந்த. இன்னும் எத்தனை அந்த இன்றைக்கும் பேசிட்டுருக்கோம். 1959 அந்த படம், இவர் கேரமடி விளையாண்டுருப்பாங்க. அப்போ வந்து கேப்பார் அவங்க சந்திர இவர் சாரி தங்களோட மாமனார், எங்கப்பா வேலை செய்யறேன்னா மன்னாரன் கம்பெனியில் வேலை செஞ்சேன்ட்டு. அது எப்படி சார் உங்களுக்கு மன்னார் கம்பெனின்னு தோணுச்சுன்னா, இவங்க அப்பா மன்னாரன் கம்பெனி ஷிப்பிங் கம்பெனி ஒர்க் பண்ணியிருந்தாரான், எழுதும்போது ஞாபகம் வந்து அதே பேர் போட்டேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி எத்தனையோ நிகழ்ச்சிகள்லாம் சந்தோஷமாக பகிர்ந்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் இருந்து அவருக்கு வந்து இன்றைக்கி நேரடியாக பார்த்து கொஞ்சம் நேரம் பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த மோகன் சார் அவருக்கு நமஸ்காரத்தை தெரியப்படுத்திக்கிறேன். 100 வருஷம் இருக்கணும், 84 வயசு ஆகுதுன்னு சொன்னார், இன்னும் 100 வயசு இருக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி இந்த நாடகம் வந்து 777 கிட்டத்தட்ட 2008 எவ்வளோ 7 வருஷம் ஆகுது. 110 ட்ராமா ஒவ்வொரு வருஷமும் போட்டிருக்காங்கன்னு, இது 3 நாள் குறைந்து இந்த ட்ராமா நடந்திருக்கு. பெரிய சாதனை. நான் இப்போ ஏஆர்எஸோட பேசிட்டு இருக்கும்போது கேட்டேன், ஏன் சார் நீங்கள் தான் விட்டு நீங்கள் தான் சொல்லணும் இதை பற்றி பழைய ஆள்னு. யாருமே ஒரே ட்ராமா வந்து 777 போட்டதாக எனக்கு தெரியல, கின்னஸ் புக்கில் எழுத வேண்டிய ஒரு விஷயம் இது அப்படின்னு சொன்னார். அந்த காலத்தில் ராமாயணம் தொடர்ந்து 365 நாள் இவர் நவாப் ராஜமாணிக்கம் போட்டிருந்தார். இது டி நகரில் அந்த கார்பரேஷன் கதாச்சாரி காங்கிரஸ் கிரவுண்டில் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கே ராமாயண பஸ் ஸ்டாண்ட்னு அப்போ பேர் வந்தது. ஏன்னா ராமாயண இது நவாப் ராஜமன் ட்ராமா போகிறனா இங்கே இறங்கிக்கோங்கன்னு கண்டக்டர் சொல்லுவார் அந்த காலத்தில். அதனால் அது கின்னஸ் புக்கில் போடுறது எப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை போடணும்னு நான் பிரார்த்திச்சு கேட்டுக்கிறேன் மோகன் சாரை. இவங்க இந்த இது கண்ணு இது திருஷ்டிப்படாமல் பார்த்துக்கணும். 1000 ட்ராமாவுக்கு கமல் சார் வரணும், நாங்கள் உங்கள் பின்னாடி இருக்கணும். எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரியப்படுத்திக்கிறேன். அடுத்தது கூகுள் கடவுக்கஜின்னு ஒன்று போட போகிறாராம், நீள் நிச்சயம் இருப்பார்னு நினைக்கிறேன். அதுலேயும் நீள் இருக்கிறனால தான் இது இன்னும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நீள் சார்ட்டு சொல்லிகிட்டு இருந்தேன். ஒரு சின்ன ஜோக் ஒன்று, மதி வந்து தினமணியில் வந்து கார்ட்டூன் போடுவார் போட்டிருந்தார். ஒரு ஸ்டூடெண்ட் இன்னொருத்தங்கிட்ட சொல்கிறான், 2000 நமக்கு தெரியும் வாத்தியார் சொல்லிக் கொடுப்பார், அது தெரியலன்னு நம்ம அம்மாக்கிட்ட கேட்போம் சொல்லுவாங்க. இப்போது எதுவும் கூகுளில் போனால் எல்லாத்துக்குமே ஆன்சர் கிடைக்கிறது. ஏன் இதை மாற்றி மாதா பிதா கூகுள் தேவன்னு மாற்றிக்கூடாதுன்னு சொல்லுவான். அந்த மாதிரி அந்த அடுத்தது அதை அடிப்படையாக வச்சுட்டு செய்யணுக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் மனசில் இருந்தது. ஏஆர்எஸ் சொன்னார் இது ஓஹோன்னு போயின்னு இப்போ வேண்டான்னு தள்ளி போட்டார். இந்த வருஷம் இன்னும் 2 மாதத்தில் வருதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் பார்த்தது 7வது தரமும் 8வது தரமும், இன்றைக்கி தான் முதல் தரம் பார்க்குற மாதிரி அப்படி இருந்து இந்த ட்ராமாவை நான் ரொம்ப ரொம்ப ரசித்தேன். ஏன்னா இன்னொரு விஷயம் சொன்னார், அதை சொல்லணும். ஏற சொன்னார் ஒரு விஷயம் வந்து குழந்தைகளுக்கு பிடிக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா குடும்பமாக வந்தாலும் முடியாது. சாக்லேட் கிருஷ்ணா அப்படி அமைஞ்சது. ஸோ வீட்டில் மாணும் வீட்டுக்கு அத்தனை பேரும் போயும் குழந்தை தனியாக அப்படி அனுப்புறதுன்னு. அதனால் அவருடைய மனசுக்கு இந்த அதாவது அந்த டிவி பேட்டி வந்தபோது நான் அப்படி சிரித்தேன். நான் ஏற்கனவே பார்த்தது தான் அந்த மாதிரி தோன்றுறது அவருக்கு. அந்த மாதிரி டைமிங் இப்போ பார்த்துட்டே இருக்கும்போது வாயை திறந்து கிருஷ்ணனை காமிச்சு சொல்கிறது தெரியுதான்னா தசாவதாரமே தெரியுதுன்னார். இவர் எத்தாப்பில் வச்சுன்னு சொன்னால் ஒரிஜினல் என்ன இருந்ததுன்னு தெரியாது எனக்கு, பாபநாசன் தெரியல. அதெல்லாம் டைமிங் அந்த டயத்துக்கு தோன்றது சொன்னார். அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நான் நிறைய டைம் எடுத்துக்கூடாது,
கமல் அவர் வந்து பேசுனது நானும் கேட்கணும் ஆச்சோடு காத்துருங்க. எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வம் வாழ்த்துக்கள் தெரிவித்து விட்டே போயிருக்கேன். ரொம்ப நன்றி சார்.